புருட்ராஜ வித்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரக்ஷோதயா பூவும் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் ஏஸ்டோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதை வாசியும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஆஸ்ட்ரோ தெரிசிட்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொதுவாகவே நீங்கள் கேட்ட கேள்வி தான் அதாவது வார நாட்களில் ஒவ்வொரு கிழமைக்கும் அந்தந்த கிழமையில் பிறந்தவங்களுக்கு எந்த மாதிரியான சிறப்பு எந்த மாதிரியான பாக்கியம் எந்த மாதிரியான யோகம்ங்கிறது கடந்த நிகழ்ச்சியில் சொன்னீங்க அதே மாதிரி சனிக்கிழமை நாளில் பிறந்தவங்களுக்கு சொல்லுங்கன்னு கேட்டிருக்கீங்க சனிக்கிழமை நாளில் பிறந்தவங்களுக்கு எந்த மாதிரியான சிறப்பு எந்த மாதிரியான அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி சனிக்கிழமை பிறந்தால் சந்தோஷமே இருக்காதான்னு சில பேர் கேள்வி கேட்டிருக்கீங்க எந்த கிழமையாக இருந்தாலும் நீங்கள் பயப்பட வேண்டாங்க எந்த நேரத்தில் பிறந்திருந்தாலும் நீங்கள் பயப்பட வேண்டாம் நான் நிகழ்ச்சியில் முன்னாடி சொன்ன மாதிரி அஷ்டமியிலே பிறந்தால் கூட உங்களுக்கு கஷ்டம் இருக்காது அதிர்ஷ்டம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்கிற விஷயத்த தயவுசெய்து யாரும் மறந்துட வேண்டாம் அந்த வகையில் வார நாட்களில் சனிக்கிழமை அப்படிங்கிறது பொதுவாகவே நவ கிரகங்களில் வந்து சனி பகவானை பற்றி சனின்னு உச்சரிக்கிறதுக்கே நிறைய பேர் பயப்படுவோம் ஜாதகம் தெரியுதோ இல்லையோ சாஸ்திரத்தை தெரியுதோ இல்லையோ அல்லது ஜாதகத்தை நம்புறமோ இல்லையோ பொதுவாகவே சனி பகவான் நிறைய பேர் நம்புவாங்க சாமியை நம்பாத ஆசாமிகள் கூட சனி பகவானை நம்புகிறாங்க அப்படிங்கிறது என்னுடைய அனுபவத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது அந்த வகையில் இந்த சனி பகவானை சனி பகவானுடைய பெயரை உச்சரிக்கிறதுக்கே நிறைய பேர் பயப்படுறாங்க அல்லது பதட்டப்படுறாங்க அப்படிங்கிறது உண்மையாக வந்துகிட்டு இருக்குது அந்த மாதிரி சனி பகவானுடைய முழுமையான ஆதிக்கம் நிறைந்த அந்த சனிக்கிழமை நாளில் பிறந்தவங்களுக்கு எந்த மாதிரியான சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னால் பொதுவாகவே சனிக்கிழமை நாளில் பிறந்த பெரும்பாலான நபர்களுக்கு பெரும்பாலான பாக்கியவதிகளுக்கு அதாவது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சனிக்கிழமை ஜனனமானாங்க அப்படின்னா பெரும்பாலானவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அநேகம் பேருக்கு ஆயுள் தீர்க்கம் இருக்கும் தீர்க்க ஆயுசா வாழுன்னு சொல்லி பெரியவங்க வாழ்த்து தர்றாங்க இல்லையா அந்த மாதிரியான தீர்க்க ஆயுசு அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த சனிக்கிழமைக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது பதினாறு பெற்று பெருவாள் வாழ் அப்படிங்கிறத விட தீர்க்க ஆயுசோட வாழ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஆசீர்வாதம் வந்து இயற்கையாகவே அனுகூலமாக கிடைக்கிறது சனி பகவானுக்கு உண்டான அமைப்பாக இருந்துகிட்டு இருக்குது அந்த சனிக்கிழமை பிறக்கிறவங்களுக்கு அந்த மாதிரியான அமைப்பு கொஞ்சம் அதிகமாக கிடைக்குது அப்படிங்கிறது தான் யதார்த்தத்திலும் யதார்த்தமான சிறப்பாக இருந்துகிட்டு அதே மாதிரி சனிக்கிழமை நாளில் அதாவது சனிக்கிழமை நாளில் பிறக்கிறவங்களுக்கு சனி பகவானுடைய ஆதிக்கம்னு சொல்கிறோம் இல்லையா இந்த சனி பகவானுடைய ஆதிக்கம் எந்த மாதிரியான பல பலன்களை தருது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆயில் தீர்க்கத்தை கொடுது கொடுக்குது அதே மாதிரி பேரும் புகழும் பெரும் செல்வத்தை கொடுத்துக்கிட்டு இருக்குது பொதுவாகவே சனி பகவான் நீதிவான இருக்கிறதுனால தர்மத்துக்கும் கர்மத்துக்கும் அதிபதியாக இருக்கிறதுனால ஆயுள் காரகராக இருக்கிறதுனால நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்யக்கூடிய தவறுகளை உங்களுக்கு புரிய வைக்கக்கூடியது அல்லது தெரிஞ்சே செய்யக்கூடிய தவறுகளை வந்து உங்களுக்கு புரிய வைக்கிறது விட இந்த சமூகத்தில் உங்களை பணிய வைக்கக்கூடிய தகுதி சனி பகவானுக்கு மட்டும்தான் இருந்துட்டு இருக்குது ஒருவர் வந்து தன்னுடைய அதிகாரத்தாலேயோ ஆள் பலத்தாலையோ அரசியல் பலத்தாலேயோ தேவையில்லாத தவறுகள் செய்து தேவையில்லாத ஒரு சம்பவங்களில் ஈடுபட்டு ஏழை பாலைகளுக்கு வந்து ஏற்று நின்று எல்லாம் ரெண்டுவரையும் ஏமாத்தக்கூடிய தன்னுடைய அதிகாரத்தால் ஜெயிக்கக்கூடிய அமைப்பில் ஒருவர் இருந்தார்னு வைங்களே வாழும் காலத்தில் இருக்கக்கூடிய அவரை அதே வாழும் காலத்திலேயே இந்த உலகத்தில் சமூகத்தில் ஊரில் யாருமே தட்டி கேட்க முடியாத அந்த மனுஷால் வந்து முப்பது வருஷத்துக்கு ஒரு முறை ஏழரை சனி அப்படிங்கிற பேரில் எட்டி பார்த்து அவங்களுடைய தவறுகளை தட்டி கேட்கக்கூடிய தகுதி இந்த சனி பகவானுக்கு அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது அதனால தான் சனி பகவானுக்கு நீதிவான் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பெயர் இருந்துகிட்டு இருக்குது எல்லாம் வல்ல எம்பெருமான் ஈச ஆட்டிக்க ஆட்டி படைக்கக்கூடிய அற்புதம் இந்த நவகிரகத்தில் சனி பகவானுக்கு இருந்துட்டு விஷயத்தை நம்ம மறந்துட வேண்டாம் அதனால தான் இப்போதைக்கு ஆழ்பலம் அல்லது இப்போதைக்கு பணபலம் அல்லது இப்போதைக்கு அரசியல் பலம் அப்படிங்கிறத விட எப்போதைக்குமே சனி பகவானுடைய பலம் நமக்கு இருக்கணுங்கிற விஷயத்தை சாஸ்தாங்கமாகவும் சத்தியமாகவும் நிச்சயமாகவும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த மாதிரியான சனி பகவானுடைய பலம் யாருக்கு அதிகமாக கிடைக்கிது அப்படின்னா இயற்கையாகவே சனி பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த சனிக்கிழமை நல்ல பிறக்கிறவங்களுக்கு இருந்துகிட்டு இருக்குது பொதுவாகவே சனிக்கிழமை பிறந்தோம் அப்படின்னா சனி பகவானுடைய ஆதிக்கம் இருந்தது அப்படின்னா இந்த சொத்து சுகம் கிடைக்கிறதுல அல்லது உத்தியோகம் கிடைக்கிறதுல எந்த ஒரு நல்ல செயல் செய்யறதுல எந்த விஷயமாக இருந்தாலும் தங்கு தடை இருக்குது அப்படிங்கிறது இயல்பு தான் அதுக்காக பயப்பட வேண்டாம் எந்த ஒரு தடையும் இல்லாமல் உங்களுக்கு செல்வம் கிடைச்சது அப்படின்னா அந்த செல்வத்தை காப்பாற்றக்கூடிய தகுதி உங்களுக்கு இல்லாமல் வந்துகிட்டு இருக்கும் எந்த ஒரு மனுஷனுக்கு தடைகள் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குதோ அந்த மனுஷாளுக்கு தகுதிகள் அதிகமாக இருக்குங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் நீங்கள் மறந்துட வேண்டாம் அந்த மாதிரி எந்த நாளாக இருந்தாலும் எந்த விஷயமாக இருந்தாலும் எந்த நேரமாக இருந்தாலும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிக்கு சின்ன சின்ன தடைகள் வரலாம் ஆனால் அந்த தடைகள் வரக்கூடிய ஒவ்வொரு நிமிடத்திலும் உங்களுடைய தகுதிகள் அதிகமாகுங்கிற விஷயத்தை நீங்கள் மறந்துட வேண்டாம் அப்படி தடைகள் ஏற்பட்டு உங்களுடைய தகுதிகள் மிகுதியாகப்பட்டு அதற்கப்பறம் உங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சொத்து சுகம் உத்தியோகம் பேர் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மூன்று தலைமுறைக்கு அளிக்க முடியாத மிகப்பெரிய செல்வமாக சுரூபம் எடுத்து வருது அப்படிங்கிறது தான் இயல்பு அதாவது சொத்து கிடைக்குது அப்படிங்கிறத விட நம்ம சொத்தே இல்லாமல் சொந்த வீடே இல்லாமல் கவலைப்படும் பொழுது கஷ்டப்படும் பொழுது ஒரு சொந்த வீடு கிடைச்சா போகுது அப்படிங்கிற ஆர்வத்தில் என்ன பண்ணுறோம் கடனை வாங்கியாவது ஒரு வீடு வாங்குகிறோம் ஆனால் இந்த சனி பகவானுடைய ஆதிக்கம் உள்ளவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கடன் வாங்காமலேயே வீடு கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருந்துகிட்டு இருக்கும் அப்படி கடன் வாங்கி வீடு வாங்கினவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடு வாங்கினதுக்கப்புறம் ஆறு மாதம் ஒரு வருஷம் கழிச்சு அந்த வீடு வாங்கின சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாமல் இந்த கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அண்ணாடும் அல்லல் அதாவது அன்றாடும் அல்லல் படக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்குது அதனால் உங்களுக்கு தேவையில்லாத தொல்லைகள் வந்துட்டு இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கலாம் அப்படி இருக்கும் பொழுது இந்த சனி பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த சனிக்கிழமை நாளில் பிறந்தவர்களுக்கு இந்த கடன் வாங்க வேண்டிய நிலையும் வராது அதே மாதிரி கடன் இல்லாமல் சொத்தை வாங்கிட்டு அந்த சொத்தை வந்து வாங்கினதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் கடனுக்காக அடமானம் வைக்க வேண்டிய சூழலும் இந்த சனிக்கிழமை பிறந்தவங்களுக்கு வர்றதில்லை அப்படிங்கிறத நீங்கள் சந்தோஷமாக நல்ல வாய்ப்பாக தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி இந்த சொத்துக்களை வந்து அடமானம் வைக்கிறது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து சொத்துக்களை வாங்கக்கூடிய பொதுவாக நீங்கள் ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிற ஒரு பழமொழி கேட்டிருப்பீங்க அதாவது சனி பகவான் பார்த்து இருக்கிற ஒன்பது நவ கிரகங்களில் சனி பகவான் பார்த்து ஒருவருக்கு நல்லது செய்யணும்னு செஞ்சார் அப்படின்னு வைங்களே அந்த சனி பகவான் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்புகளை வந்து எவரும் மற்ற எந்த கிரகங்களும் தடுக்க முடியாது இருக்கிற ஒன்பது கிரகங்களில் எட்டு கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தாலும் சனி பகவான் பார்த்து தடுக்க வேண்டிய நிலைமை இருந்தால் தடுக்க முடியும் ஆனால் இந்த சனி பகவானே அதாவது தர்ம கர்மாதிபதியாக கர்ம கர்மாதிபதியாக இருக்கக்கூடிய இந்த சனி பகவானே உங்களுக்கு ஒரு சொத்து சுகத்தை அல்லது ஒரு உத்தியோகத்தை அல்லது ஒரு நல்லதை கொடுக்குறாரு வைங்களே அந்த சனி கொடுக்கக்கூடிய நன்மைகளை எந்த கிரகமும் தடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் எழுதி வச்ச உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது நம்ம சாதாரணமாக பிறந்த மனசை நல்லா இருந்தாலும் சரி கெட்டு போனாலும் சரி கிராமப்புறத்தில் சொல்லுவாங்க இல்லையா அல்லது பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா அல்லது வாழ்க்கையில் அதிகமாக கஷ்டப்பட்டவங்க சொல்லுவாங்க இல்லையா அது அவருடைய தலை விதி அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துவாங்க அந்த தலை விதியை கூட தகர்த்தெறியக்கூடிய தகுதி சனி பகவானுக்கு அதிகமாக

ால் கூட இந்த உலகத்தில் ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்